அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அசன் கோபி, வாக்கியம் டிசி பாடசாலை ஆசிரியர். தொடர்புகளுக்கு 0575 5153 6 1 0. இன்றைக்கு நாங்கள் இன்னமொரு விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது தரம் 5 பாடத்தில் உள்ள இன்னமொரு பாடம், அதாவது சிறுவர் இதழ்களை படிப்போம். என்னது சிறுவர் இதழ்களை படிப்போம் என்ற பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், இப்போ நாங்கள் சிறுவர் இதழ்கள் சம்பந்தமான இந்த பாடத்தை பார்ப்போம். அதுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதுக்காக முன்னாடி இந்த படத்தில் காணப்படுறது விளையாடுறதுலாம் எல்லோரும் பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் இந்த பாடத்தை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் கவின் விளையாட புறப்பட்டான். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து என்னவா இருக்குதுன்னு சொன்னால் ஒரு விடுமுறை நாள். ஆகவே அவள் விடுமுறையாக இருப்பதன் காரணமாக கவின் என்ற மாணவன் என்ன செய்கிறான், விளையாட போகின்றான், விளையாட புறப்பட்டான். அவனது வகுப்பைச் சேர்ந்த ஏஞ்சலினுடன் மேலும் 3 நண்பர்கள் அவன் எதிரே வந்தார்கள். அப்போ அவனோட வகுப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சலோட என்ன செய்திருக்காங்க, இன்னும் 3 பேர் வந்திருக்கார்கள். இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். கவின் அவர்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்போ இவர் என்ன செய்திருக்காரு, விளையாட போகிறாரு. தனியாக ஒரு ஆள் விளையாட போகிறத விட மத்தாக்கள் வந்து என்ன செய்யலாம், இப்போ சந்தோஷமாக விளையாடலாமே. அதனால் இப்போ அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி, ஆகவே மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஓகே, அப்போ அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் செய்யப்படுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சார் கவின், வாருங்கள் வாருங்கள், எல்லோரும் விளையாட செல்வோம். இப்போ என்ன செய்யாது, வாங்க வாங்க எல்லோரும், நாங்கள் என்ன செய்வோம், விளையாட செல்வோம். வாருங்கள் வாருங்கள், எல்லோரும் விளையாட செல்வோம். ஏஞ்சலி, இப்போ ஏஞ்சலின் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி பார்ப்போம். இல்லை கவின், வேறொரு இடத்துக்கு செல்கிறோம், நீயும் வருகிறாயா. அப்போ கவின் என்ன செய்திருக்காரு, வாங்க வாங்க எல்லோரும் விளையா, அவர் மகிழ்ச்சியோட காலையிலே ஓடி வந்திருக்காரு, சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து விளையாட போவோம்னு சொல்லி. ஆனால் ஏஞ்சலின் சொல்கிறா, இல்லை கவின், இன்னைக்கு நாங்கள் வேறொரு இடத்துக்கு போக போகிறோம், நீயும் வாரியா கவின், வாரியா இருப்போனப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போ நீங்களும் அப்படி தான் செய்வீங்க, ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் சரி சரி நாங்களும் முக்கியமான விளையாட்டுக்கு போகிறோம், விளையாட போகிறோம் அப்படின்னு கூப்பிடுவீங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் செல்வீர்கள். கவின் என்ன சொல்ல போகிறா பார்ப்போம். கவின் பேசுகிறார், கவின் வருகிறேன், எங்கே செல்கிறீர்கள். இப்போ கவின் கேட்குறாரு, சரி சரி நானும் பாருங்களோட நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. ஏஞ்சலின் அதனை இப்பொழுது சொல்ல மாட்டோம். அப்போ ஏஞ்சல் என்ன சொல்கிறார், நீங்கள் ரெடியாகுங்க தம்பி, நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டோம், ஒரு சஸ்பென்ஸாக கூடி போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே வந்து பார் மிக்க மகிழ்ச்சி அடைவார். இப்போ எங்களோட ஏஞ்சலின் சொல்கிறா, வாங்க வாங்க உங்களோட நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷம் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ஓகே, இப்போ அடுத்து பேச போகிறா எங்களுடைய கவின், உதிரி போடுகிறாயே, சரி வாருங்கள் போகலாம். அப்போ என்னடாது நீ புதி போடுற, சரி வாங்க வாங்க போ. ஆகவே கவின், ஏஞ்சலின், மேகலா, ஆயிஷா, சாந்தன் ஐவரும் பேசிய வரை நடந்து சென்று ஒரு கட்டடத்தின் முன் நிற்கின்றார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த 5 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க, எப்படி சும்மா இருக்கீங்களா இந்த மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய கதைகள்லாம் பேசிக்கொண்டு போனாங்களாம். போய் என்ன செய்திருக்காங்க, அந்த கட்டடம் அந்த இடத்துல போய் நின்றுருக்காங்க. ஏஞ்சலின், கவின் இதுதான் அந்த இடம், பெயர் பலகையை படித்துப்பார். அப்போ ஏஞ்சலின் சொல்கிறாரு, இந்த பார் இதுதான் இந்த இடம், இந்த பெயர் பலகையை படித்து பார். இந்த வந்து சென்ற பெயர் பலகை, பெயர் பலகையை பார்த்து என்ன செய்கிறாங்க, பெட் வச்சுக்கிட்டு வாசிக்கிறார். சிறுவர் நூலகம், இந்த காகம் ஒன்று இருக்குது, இவங்க 5 பேர் இருக்காங்க. ஆகவே சிறுவர் நூலகத்துக்கு இவங்கள் 5 பேரும் வந்து விட்டார்கள். இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். 5 பேர் விட்டாங்க அந்த சிறுவர் நூலகத்துக்கு வந்து விட்டார்கள். ஓகே, இதுங்க முதலாவது கவின் பேசுகிறாரு, சிறுவர் நூலகம் பெயர் பலகை உரத்து வாசிக்கின்றார், அனைவரும் உள்ளே செல்கின்றனர். இப்போ கவின் சிறுவர் நூலகம் அப்படின்னு உரத்து சத்தமாக வாசிக்கிறான், எல்லாரும் உள்ளுக்கு போகிறாங்க. ஆயிஷா, இங்கு சிறுவர்களுக்கான நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், காலாண்டு இதழ்கள், விசேட பதிப்புகள் என பலதரப்பட்ட வெளியீடுகள் காணப்படுகின்றன. அப்போ ஆயிஷா சொல்கிறார், இங்கே சிறுவர்களுக்காக நாளிதழ், அதே போல் வார இதழ், அதே போல் மாதாந்த இதழ்கள் இப்படி நிறைய காணப்படுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா. எங்களுடைய ஆயிஷா பேசுகிறாள். அதுக்கு மேகலா சொல்கிறா, நாங்கள் சென்ற வாரமும் இங்கு வந்திருந்தோம், அப்போது பல நூல்களை வாசித்தோம். அப்போ சிறுவர் நூலகம் தானே, அந்த நூலகத்துக்கெல்லாம் போன உடனே அனைவருக்கும் சந்தோஷம், போன கிழமையும் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அத்தோட போன கிழமை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய நூல்களை வாசித்தோம் அப்படின்னு எங்களுடைய மேகலா பேசுகிறாள். அடுத்து எங்களுடைய சாந்தன்,
எல்லோரும் வாருங்கள், நூல்களை வாசிக்கலாம். சரி சரி, எல்லாரும் இனி பேசிக்கொண்டிருக்கோம், வாங்க நூல்களை வாசிப்போம். அடுத்து எங்களுடைய ஆயிஷா வந்துட்டா. இதோ சிறுவர் மலர் சஞ்சிகையில் உள்ள ஒரு பாடலை படித்து பாருங்கள், நன்றாக இருக்கிறது. அப்ப எங்களோட ஆயிஷா சொல்றா, இந்த பாருங்க சிறுவர் மலர் இந்த சஞ்சிகையில உள்ள ஒரு பாட்டு இருக்குது, அதை நீங்க என்ன செய்யுங்க படித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்கு பாடி பார்த்தா அப்படின்னு அவள் ஆயிஷா பேசுகிறாள். இதெல்லாம் தரப்பட்டிருக்குது கிளியக்கா, என்ன தரப்பட்டிருக்குது கிளியக்கா என்ற ஒரு பாடல் தரப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த பாடல் நீங்க என்ன செய்யலாம், படித்து பார்க்கலாம். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்குது, பச்சை பச்சை கிளியக்கா பழங்கள் கேட்கும் கிளியக்கா, மெச்சும் வாய்தான் சிவந்தவளே மெத்த பச்சை நிறத்தவளே, பசுமை சோலைக்குள்ளே நீ பச்சை கிளியாய் ஒன்றிருப்பாள், பசுமை மலை கழித்தினிலே பார்க்க அழகாய் அணிந்திருப்பாள். அப்ப இந்த பச்சை கிளியை பத்தி அழகா சொல்றாங்க, பச்சை பச்சை கிளியக்கா, அதே போல பழங்கள் கேட்கணும் கிளியக்கா, மிச்சும் வாய்தான் சிறந்தவளே மெத்த பச்சை நிறந்தவளே, பசுமை சோலைக்குள்ளே நீ பச்சை கிளியாய் ஒளிந்திருப்பாய், பசும் பொன் மாலை கழுத்தினிலே பார்க்க அழகாய் அணிந்திருப்பாங்க. இந்த கிளியை பத்தி வர்ணித்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. அப்ப நீங்களும் இந்த பாடலை பாடித்தாக்கலாம், உங்களுக்கு விருப்பமான ஒரு டியூன்ல போட்டு நீங்க பாடி பாருங்க, மிகவும் சந்தோஷமா இருக்கும். பச்சை பச்சை கிளியக்கா, இப்ப இந்த பாடல் நீங்க நல்லா பாடமா கேட்டுக்கிட்டா, சில நேரம் ஒரு சில இடங்கள்ல கோடிட்டு எழுத வரலாம், அல்லது பகுதி ஒன்றலையோ சில நேரம் கொடுத்துட்டு இந்த பாடல் எது தொடர்பாக இருக்குது, அல்லது இந்த பாடல்ல இடைவெளியில என்ன வரும், இப்படி கேட்கலாம். அதற்காக இந்த பாடலும் உண்மையா முழுமையா பாடமாக்கி கொள்ளுங்க. கிளியக்கா அந்த பாட்டை பாடமாக்கி கொள்ளுங்கள். சரி, அடுத்தது எங்களுடைய மேகலா. சிறுவர் பூங்கா இதழிலே ஒரு கட்டுரை உண்டு, அது கண்டி பிறகுறா ஏஞ்சலின் இந்த கட்டுரை படிக்கலாம் வா. அப்ப மேகலா என்ன செய்யறா, சிறுவர் பூங்கா இதழில ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது, அது கண்டி பிறகுறா ஏஞ்சலின் சொல்றா, இந்த கட்டுரை படிக்கலாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய மேகலா. ஓகே வாங்க அந்த கட்டுரை பார்ப்போம், என்ன கட்டுரை சொல்லி பார்ப்போம். ஓகே, கண்டி பிறகுறா, இப்போ இந்த கண்டி பிறகுறான்னு தரப்பட்டிருக்கு தானே, இந்த பந்தி கூட என்ன செய்யலாம் கேட்டால் உங்களுடைய எக்ஸாம்ஸுக்கு என்ன செய்யலாம், உங்களுடைய ஏதாவது ஒரு பயிற்சி அல்லது பரீட்சை பேப்பரில் வரலாம். அதற்காக நீங்கள் என்ன செய்யலாம், இதில் உள்ள விஷயங்களை தெளிவாக நன்கு கிரகித்து வாசித்து படித்து கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள பொருள் எல்லாம் அதே போல் ஒத்த பொருள் எதிர்பொருட்களோ முக்கியமான விடயங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எங்களுடைய சுற்றாடல் பாடலோடையும் தொடர்படும். ஆகவே நீங்கள் அதனையும் எங்களுடைய சுற்றாடல் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. சரிதானே, ஓகே சுற்றாடலுக்கும் யூஸ் ஆகும். கண்டி பிறகுறா, இப்போ கண்டி பிறகுறா, இப்போ கண்டி நகரம் எதற்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லி சுற்றாடல் சார்ந்த வினாக்களுக்கு வரலாம் இல்லையா. கண்டியில என்ன விசேடமாக இருக்குது, தலதா மாளிகை, இப்படியான விஷயங்களும் உங்களை சுற்றாடலுக்கு பயன்படும். அதனால இதற்கு தெளிவாக படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே பாப்போம் இந்த பாடத்தை. இயற்கை எழில் கொஞ்சம் நகரமே கண்டி மாநகரமாகும். ஆகவே இந்த கண்டி மாநகரம் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மாநகரம். இங்கு ஆண்டுக்கு ஒரு தடவை ஆடி மாதத்தில் எசல பிறகுறா நடைபெறும். ஆகவே ஆடி மாதத்தில் அங்க என்ன நடக்கும்னு கேட்கலாம், விசேடமாக எசல பிறகுறா ஒரு விஷயம் அங்க நடைபெறுகின்றது. ஆகவே ஆடி மாதத்தில் கண்டி மாநகரில் நடைபெறும் ஒரு விழாவை தெரிவு செய்க அப்படின்னு சுற்றாடல் கேள்வியில் கேட்கலாம். இலகுவாக தளம் எசல பிறகுறா, தக தகவென, அன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் இரட்டை கிளவி சொல்லலாம் இல்லையா, போய் தக தக இரட்டை கிளவி சொல், போய் தக தகவென மின்னும் தங்கக்குறையை உடைய தலதா மாளிகை வரலாற்று சிறப்பு மிக்கதொரு பௌத்த விகாரையாகும். ஆகவே அங்கே காணப்படுகின்ற அந்த எங்களுடைய தலதா மாளிகை எப்படி இருக்குன்னு சொன்னால், தங்கக்கூரை தங்கக்கூரை உடையதாக காணப்படுகின்றது. அது மிகவும் என்ன இருக்குது, ஒரு சிறப்புமிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பௌத்த விகாரையாக சொல்லப்படுகின்றது. இங்கே புத்தரின் புனித தந்தம் வெகு கௌரவமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அந்த கண்டி தலதா மாளிகையில என்ன விசேடமாக வைத்து பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய புத்தரினுடைய என்ன பாதுகாக்கப்படுதாம், புனித தந்தம் பாதுகாக்கப்படுதாம், புத்தரின் புனித தந்தம் வெகு கௌரவமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றதுன்னு சொல்றாங்க. ஆகவே இந்த பிறகுறா ஊர்வலத்தின் போது சிலர் சவுக்குகளை வீசிய வண்ணம் வருவார்கள். ஆகவே இந்த பிறகுறாவின் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில பேர் சவுக்குகள் இருக்குதானே, சவுக்குகளை வீசியவாறு வருவார்களாம். அவர்களுக்கு பின்னால் ஆலவட்டம் கொடிகள் உடைகள்
சகிதம் சிலர் வரிசையாக வருவார்கள். அப்ப அவங்களுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, சில பேர் கொடிகளை பிடிச்சு கொண்டு அதை போல ஆளவட்டம் கூட்டிக்கொண்டு இப்படி நிறைய பேர் அழகாக வருவார்களாம். இவர்களை தொடர்ந்து பல்வேறு நடனக்காரர்கள் நடனமாடியபடி வருவார்கள். அப்ப இதனை தொடர்ந்து என்ன செய்வாங்க, சில பேர் டான்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இப்படி வருவாங்களாம். அதான் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இவ்வாறாக புத்தரின் தந்தத்தை கொண்ட தங்க பேழையை சுமந்த வண்ணம் கொம்பன் யானை வலம் வரும். அப்ப யானை முன்னேறுவது முன்னோக்கி என்ன செய்யும், இந்த யானை ஒன்றுக்குது கொம்பன் யானை. இந்த யானை என்ன செய்யும், அந்த புத்தரின் தந்தத்தை சுமந்த வண்ணமாக அழகாக இந்த கொம்பன் யானை முன்னாடி வரும். அவங்களும் அவங்களோட சமயக்கிரியைக்கு ஏற்றவாறு டான்ஸ் எல்லாம் பண்ணி வருவாங்க. யானை படை புடை சூழ பட்டுக்குடை நிழல் தர பல வண்ண மின்விளக்குகள் ஒளி தர பளபள வேணமென்னும் தங்கப்பேழை ஒரு தனி அழகு தான். எஸ் அது பளபளன மின்னுமா, அப்படி மிகவும் அழகான முறையில் இந்த யானை புடைச்சூழ நிறைய பேர் அப்படியே குடை நிழல் தர பல வல்ல நிறைய மின் விளக்குகள் யோசிச்சு பாருங்க, பல மின்சாரமாக கொண்டு பல மின் விளக்குகள்லாம் ஏந்தி கொண்டு வரும்போது எப்படி அந்த இரவு நேரத்தில் பின்னேரம் அழகாக காட்சி தரும். சரிதானே, மிகவும் பளபளவென காணப்படுமா. அப்போ நிறைய என்ன இருக்குது, இரட்டைக்கிழ வீச்சொற்கள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. தக தக பல பல இப்படி இருக்குது. தங்க பேழை போல ஒரு தனி அழகு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட பிறகுரா காட்சியை நாமும் கண்டுகளிப்போம். அப்போ நாங்களும் என்ன செய்யலாம், நீங்களும் உங்களுக்கான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது போய் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக காணப்படும் அந்த கண்டி தடுதா மாளிகை, அதனுடைய இந்த ஊர்வலங்கள்லாம். சரிதானே, எங்களுடைய ஏஞ்சலின் பண்ணிட்டாங்க, நன்றாக இருக்கிறது இந்த கட்டுரை. இந்த கட்டுரை எப்படி இருக்குது, மிகவும் நன்றாக இருக்குது. சரி வாங்க, இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க, கேட்போம். நன்றாக இருக்கின்றது, இந்த கட்டுரை மூலம் இலங்கையின் பிரசித்தமான பிறகரா ஊர்வலம் பற்றி அறிய முடிந்தது. அப்போ ஏஞ்சலின் சொல்கிறான், எஸ் எஸ், நாங்கள் என்ன செய்துடோம், இந்த கட்டுரை மூலமாக இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய என்ன இந்த ஊர்வலம், இந்த ஊர்வலத்தில் நடக்கக்கூடிய மிகவும் பிரசித்தமான விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம், மிகவும் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மேகலா சொல்கிறான், ஆமாம் ஆமாம், சரி ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறான் கவின். அடடா, இச்சிறுவர் இதழில் உள்ள வெற்றிடத்துக்கு வர வேண்டிய உருவின் பகுதியை தெரிவு செய்ய போகிறேன். கவின் சொல்கிறா, இன்னும் அதாவது சிறுவர் நூல் சொன்னால் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதே போல் கிரேட் கோவிலையும் இருக்குது சரியா, ஒரு பாடல் ஒன்று இருக்குது சிறுவர் இதழ்கள்னு சொல்லி, அப்போ அந்த பாடல்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதுலேயும் அதை வைத்தான் நிறைய விஷயங்கள் தந்துருக்காங்க. ஆகவே இதில் சொல்கிறாரு, இப்போ இந்த பாருங்க ஒரு படமும் தந்துருக்காங்க, இந்த படத்தில் வர வேண்டிய ஒரு பகுதியை தெரிவு செய்து. ஆகவே உங்களுக்கு பரீட்சை வினாக்களில் இவ்வாறாகிய அதாவது இந்த பங்கு படம் தந்திருக்காங்க பகுதி ஒன்றில் இப்படியான வினாக்கள் வரும். அப்போ இந்த பகுதி ஒன்றில் இப்படியான வினாக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு இப்படி தந்திருக்காங்க. ஆகவே இதில் எந்த உருவத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும், இந்த பகுதிக்கு நீங்கள் எதனை நீங்கள் தொடுப்பீர்கள், இப்படியான வினாக்கள் வரும். அப்போ அதுக்கும் நீங்கள் தயாராகி கொடுங்க. ஆகவே நீங்கள் வரைந்து பார்க்கலாம், நாலு பக்கத்து மூலையில் உள்ள படங்களை கோடு பெரிய போட்டு இந்த பாருங்க வரைஞ்சிருக்காங்க, வடிவாக வரைஞ்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு உருவத்தை தெரிவு செய்யலாம். இப்போ நீங்களும் இந்த பயிற்சியெல்லாம் செய்து பார்த்துருப்பீங்க, அப்போ இதை ஒருக்க நன்றாக பார்த்து அதுக்கான பயிற்சிகளையும் செய்து பார்த்து கொள்ளுங்கள். இப்படியான படங்களும் நாங்கள் பார்ட் ஒன்னும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டிருக்கேன், அப்போ அதிலையும் பார்த்துக்கொள்ளுங்கள். சரிதானே, இப்போ இடைவெளிக்கு வர வேண்டிய உரை தெரிவு செய்கிற விஷயங்கள்லாம் பகுதி ஒன்றோடு சார்ந்தது. அப்போ இதுவும் இந்த பாடத்தில் சொல்லப்படுது. அடுத்ததாக சாந்தன், அடுத்த ஒன்றிருக்காது எங்களுடைய சாந்தன். சரி, சாந்தன் சில விஷயங்களை சொல்கிறார். சாந்தன் சொல்கிறாரு, இந்த சிறுவர் நூலை பாருங்கள், புதிய கனவடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அத்தோடு சொல்லியிருக்காரு சில புதிர்கள், அப்போ அந்த புதிர்களும் உங்களுக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் நீங்கள் செய்து பார்த்துருப்பீங்க, மிகவும் இலகுவானது, அதை நீங்கள் ஒருக்க பார்த்து செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வினாக்களை வாசிக்கிறேன், இப்போ நானே விடையை சொல்லி கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஆகவே இந்த வினாக்களை நான் வாசிக்கிறேன், இந்த உங்கள் சொல்கிற புதிர்களை, இந்த புதிர்களுக்கான விடைகளை நீங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம்னு கேட்டால் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். சில நேரம் படிச்சிருப்பீங்க, இப்போ நான் விளங்கப்படுத்தும் போது பார்த்த மாணவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் உண்மையாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுச்சுன்னு சொன்னால் நான் இந்த வினாக்களை வாசிக்கிறேன், சாந்தன் சொல்கிற இந்த புதிர்களை புதிர்களை சில நேரம் படித்திருப்பீர்கள், இந்த வினாக்கான விடைகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் அழகான முறையில் புதிர்களுக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், பார்ப்போம். சரி ஓகே, இப்போ ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, சரி
இந்த சில்வர் நூலை பாருங்கள், புதிர்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் விடைகளை கண்டுபிடிப்போம். ஓகே, வாங்க பாவம். எஸ், இந்த இடத்துல நான்கு புதிர்கள் தரப்பட்டிருக்குது. இந்த புதிர்கள் கூட இவ்வாறான புதிர் வினாக்கள் கூட என்ன செய்யலாம், உங்களுக்கு பகுதி ஒன்றில் கேட்கப்படும். நீங்கள் செய்திருக்கீங்க அதிகமான பரீட்சை வினாத்தாள்கள், நானும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, முதலாவது, மேரி ஒரு புகைப்படத்தை காட்டி இதில் இருப்பவர் எனது அம்மாவின் ஒரே மகள் என்றால் என் படத்தில் இருப்பவர் யார்? இப்போ முதல் புதிர் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா கிரகித்து கேட்டுக்கொள்ளுங்க. மேரி ஒரு புகைப்படத்தை காட்டி இதில் இருப்பவர் எனது அம்மாவின் ஒரே மகள் என்றால் என் இப்படத்தில் இருப்பவர் யார்? சரிதானே, அது முதலாவது வினா. அடுத்த ரெண்டாவது, கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு எனது கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள் வெள்ளை மாளிகை. அப்போ ஓட்டு வீட்டுக்குள் என்ன இருக்குதான், வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகை நடுவில் ஒரு குளம், ஆகவே வெள்ளை மாளிகை நடுவில் என்னதான் ஒரு குளம் இருக்குதான், ஆகவே அது என்னன்னு கேட்குறாங்க. கூரை, அதாவது கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள் வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகை நடுவில் ஒரு குளம், அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கான விடைகளை போடுங்க கமெண்ட் பாக்ஸில். அடுத்தது எங்களுடைய மூன்றாவது வினா, ஒரு மரத்தில் 19 குருவிகள் அமர்ந்து இருந்தன. ஒரு மரத்தில் 19 குருவி இருக்குதான். வேடன் ஒருவன் ஒரு குருவியை நோக்கி அம்பு வைத்தான். ஆகவே 19 குருவி இருக்குது. அந்த 19 குருவி இருக்கும் பொழுது அதில் வேடன் என்ன செய்கிறான், ஒரே ஒரு குருவியை பார்த்து மட்டும் அம்பை எய்கின்றான். எனினும் தற்போது மரத்தில் உள்ள குருவிகளின் எண்ணிக்கை யாரு? இந்த மாதிரி வினாக்களும் உங்களுக்கு படிப்பிச்சு போட்டுருக்க, நீங்கள் அதையும் பார்த்து இதுக்கான விடையும் போட்டுருக்கேன். இப்போ நான்காவது கேள்வி, வீதியில் சென்ற அனைவரும் குடைப்பிடித்து சென்றனர், நான் குடைப்பிடித்து செல்லவில்லை ஆனாலும் நான் நனையவில்லை, ஏன்? என்ன செய்திருக்காங்க, வீதியில் அனைவரும் நடந்து சென்றிருக்காங்க ஆனாலும் என்ன செய்யலையா, அனைவரும் குடைப்பிடித்து சென்றனராம், நான் குடைப்பிடித்து செல்லவில்லை ஆனாலும் நான் நனையவில்லை, ஏன் கேட்கலாம். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்குவோம். ஏற்கனவே நான் மேலே சொல்லிக் கொடுத்த அந்த புதிருக்கான விடைகள் நீங்கள் தமிழ் பொருட்கள் போடலாம், விரும்பினால் போடலாம், விளங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் சொன்னால் இன்னொரு விஷயம், அதாவது இப்போ ஆயிஷா பேச போகிறோம். ஆயிஷா என்ன சொல்ல போகிறோம் பார்ப்போம், தெரிந்து கொள்வோம் பகுதியை பார்க்கும். இப்போ ஆயிஷா இன்னொரு பகுதியை வசதியாக தெரிந்து கொள்வோம் என்ற பகுதியை தெரிந்து கொள்வோம். இருத்திணை, இருத்திணை என்னென்ன, உயர்திணை அகதிணை இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே போல் இருசூடர், சூரியன் சந்திரன், சூரியனும் சந்திரனும் இருசூடர் என்று. முத்தமிழ் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். அதே போல் முக்கணிகள், முக்கணிகள் என்பது மான் பலா பாலை. அதே போல் அடுத்து தரப்பட்டிருக்குது ஐம்பூதம், ஐம்பூதம் என்பது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம், இவை ஐம்பூதம் எனப்படும். கீழே வாங்க, ஏஞ்சலின் அருமையாக இருக்கிறது, ஏஞ்சலின் சொல்றார் மிகவும் அருமையாக இருக்கின்றது என்று சொல்றார். அடுத்து மேகலா, இதோ பெரியார் ஒருவர் பற்றி செய்தியை வாசிக்கலாம். அப்போ எங்களுடைய மேகலா சொல்கிறோம், இதோ பாருங்கள் ஒரு பெரியார் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு, சரி வாங்க இப்போ நாங்கள் ஒரு பெரியாரை பற்றி வாசிப்போம் அப்படின்னு சொல்கிறோம், வாசிக்கலாம் என்று சொல்கிறோம். ஓகே, அந்த பெரியார் பற்றி நாங்கள் பார்ப்போம். நவாலியூர் சோமசுந்தர புலவர், அப்போ சோமசுந்தர புலவர் பற்றி சொல்கிறாங்க. நவாலியூர் சோமசுந்தர புலவர், இவர் 1878 ஐந்தாம் மாதம் 25, அதே போல 1953 70, அப்போ இவர் பிறந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தையும் உட்கா பார்த்து கொடுங்க. சில நேரம் நவாலியோ சோமசுந்தர புலவர் படத்தை கொடுத்துட்டு இவரோட பேர் கேட்கலாம், இவரோட பேர் என்ன சொல்ல சுற்றாடல் பகுதியில். அதே போல இவருடைய பிறந்த ஆண்டு இதில் தரப்பட்டிருக்குது, பிறந்த ஆண்டு கூட கேட்கலாம் சுற்றாடல் வினாக்கில். அப்போ இதையும் நன்றாக பார்த்து கொடுங்க. ஓகே, சோமசுந்தர புலவர் யாழ்ப்பாணத்தில் நவாலியனும் ஊரை பிறப்பிடமாக கொண்டவர். அப்போ சோமசுந்தர் என்பவர் என்னவராம், அவர் யாழ்ப்பாணத்தில் நவாலி எனும் ஊரை பிறப்பிடமாக கொண்டவராம். இவர் கதிர்காமர் இளக்குமி பிள்ளையின் தவ புதல்வராக 1878 மே மாதம் 25 தேதி பிறந்தார். அப்போ இவர் யாருக்கு பிறந்தாராம், எங்களுடைய இளக்குமி பிள்ளையின் தவ புதல்வராக 1878 பிறந்திருக்கிறார். ஆகவே இவருடைய பெற்றோர் பெயர்களை கேட்கலாம், கதிர்காமர் அதே போல இளக்குமி பிள்ளை அப்படிங்கிற தம்பதிகளுக்கு புதல்வராக இவர் பிறந்திருக்கிறார்.
இவர் தனது 15வது வயதிலேயே பாடல்களை இயற்ற தொடங்கினார். அப்ப இவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய 15 வயசிலேயே பாடல்களை இயற்ற தொடங்கியிருக்கிறார். 40 ஆண்டுகள் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இவர் 40 வருடங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறார், ஒரு ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறார். அதே போல இவர் தங்க தாத்தா என அழைக்கப்பட்ட இவர் ஆடிப்பிறப்பு, கத்தரி வெருளி போன்ற பாடல்களை பாடி பரிசு முதன்மையும் பெற்றுள்ளார். அப்ப இவர் 2 விடயங்கள் முக்கியமாக பிரசித்தி பெற்ற விடயங்களாக இருக்குது. 2 விடயங்கள்ல அது என்னதான்னு சொன்னா, ஆடிப்பிறப்பு, கத்தரி வெருளி போன்ற பாடல்களை பாடி மிகவும் பிரசித்தி பெற்று பரிசுகள் எல்லாம் பெற்றுள்ளார். சில பேர் அப்படித்தானே, அதிகமாக நிறைய விடயங்கள் செய்யலாம், ஒரு சில விடயங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அது ரீதியாக பரிசுகள் வாங்குவார்கள். அப்ப இவர் என்ன செய்திருக்கார், ஆடி பிறப்பு, கத்தரி வெருளி இந்த விஷயத்தை வச்சு என்ன செய்ய பாடல் எழுதியிருக்கார். சில நேரம் என்ன கேட்கலாம், எங்களுடைய நவாலியூ சோமசுந்தர புலவரை பற்றி 3 வாக்கியம் எழுதுக, கற்றை வினாக்களையும் கேட்கலாம். அப்ப கற்றை வினாக்களுக்கு நீங்க அதற்கு பாடமாக்கி வச்சுக்கொண்டா மிகவும் இலகுவா இருக்கும். சில நேரம் கேட்டால் நேரடியாக எங்களால் எழுத முடியும். அப்ப இதையும் பார்த்துக்கொள்ளுங்கோ. அடுத்து நடக்கும் சொல்லி பார்ப்போம். கவின் சிறப்பாக இருக்கிறது. அப்பப்பா எத்தனை சிறுவ இதழ்கள், இப்ப கவின் சொல்றாரு, அப்பப்பா எவ்வளவு இதழ்கள் சிறுவ இதழ்கள் பார்க்கிறோம், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏஞ்சலின் இந்த சிறுவர் இதழ்களுக்கு நாமும் எழுதலாம், எஸ் இந்த சிறுவர் இதழ்களுக்கு நாங்களும் இத்தாச்சி விஷயங்களை எழுதலாமா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலின் கேட்கலாம். ஆயிஷா, ஆம் நீங்களும் எழுதுங்கள், சென்ற சிறுவர் மலர் சஞ்சிகையில் நான் எழுதிய உண்மை உயர்வு தரும் என்ற ஒரு கதை வெளிவந்திருந்தது. அப்ப இவன் என்ன சொல்றான், ஆயிஷா எஸ் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை எழுதலாம், எழுதி போட்டா வரும். நான் போன கிழமை என்ன செய்தேன், உண்மை உயர்வு தரும் என்ற ஒரு சிறுவர் கதை ஒன்று எழுதினே அது வந்துச்சு. இப்ப சில நேரம் பாருங்க, அதுல தரப்பட்டிருக்க தான் விஷயங்கள் உங்களுக்கு வினாக்களை வரலாம். உண்மை உயர்வு தரும் என்ற தலைப்புல ஒரு 3 வாக்கியங்கள் எழுதுகிறேன்னு கேட்கலாம். அப்போ உண்மையை பத்தி நீங்க எழுதணும், சரி. அதே போல உண்மை உயர்வு தரும் சம்பந்தமான ஒரு கதை, சிறிய கதை கேட்கலாம். சிறிய கதை 3-4 வரிகளில் எழுதுற மாதிரி இப்படியான விஷயங்களையும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் வீட்டில் இருக்கும் பொழுது, சரியா? ஓகே, அடுத்த விஷயம். இப்ப எங்களுடைய மேகலா வந்துட்டா, யாரு வந்துட்டா, எங்களுடைய மேகலா. வாழ்த்துக்கள் ஆயிஷா. இப்ப மேகலா சொல்றா, வாழ்த்துக்கள் ஆயிஷா, நாமும் சிறுவர் இதழ் ஒன்றினை உருவாக்குவோமா? எஸ் அப்ப கேக்குதா, வாழ்த்துக்கள் சொல்லி ஆயிஷா, இப்ப நாங்களாம் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு சிறுவர் பத்திரிகை ஒன்றை உருவாக்குவோமா? நீங்கள் கிரேட் 4 படிச்சிருக்கீங்க, சிறுவர் நூல் இதழ்கள்னு சொல்லி. அப்ப நீங்களும் என்ன செய்யலாம், வீட்டில் இருக்கும் பொழுது, அதாவது விசேடமாக விடுமுறை நாட்கள், அதே போல ஒவ்வொரு நாட்கள் நீங்கள் செய்யலாம், ஒரு துண்டு பிரசுரம் சம்பந்தமான விஷயங்களை தேடலாம், சேகரிக்கலாம். பத்திரிகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களை சேகரித்து ஒரு சிறுவர் இதழ் ஒன்று உருவாக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கைப்பட கூட எழுதலாம், வரையலாம், இந்த விஷயங்களை செய்யலாம். ஆகவே இதில் என்ன சொல்கிறா, எங்களுடைய ஆயிஷா, நாங்கள் சேர்ந்து ஒரு சிறுவர் இதழ் ஒன்றினை உருவாக்குவோமா அப்படின்னு கேட்கலாம். இப்போ எங்களுடைய சாந்தன் வந்தார், யார் வந்தாரு, சாந்தன் இறுதியாக வந்தார். நல்ல யோசனை தான், எமது வகுப்பில் ஒரு சிறுவர் இதழை நாம் அனைவரும் இணைந்து வெளியிடுவோம். அப்போ என்ன செய்யறாங்க, எங்களுடைய கிளாஸ்ல எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒருவர் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் இதழை நாங்கள் என்ன செய்வோம், இணைந்து வெளியிடுவோம். அனைவரும் மகிழ்ச்சியாக சிறுவர் இதழ் ஒன்றை வெளியிடும் சிந்தனையோடு வீடு நோக்கி சென்றனர். இப்போ என்ன செய்யறாங்க, எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. எங்களுடைய என்னிடம் அந்த குறிப்பாக இருக்கக்கூடிய சிறுவர் நூலகத்துக்கு, அந்த சிறுவர் நூலகத்துக்கு போயிட்டு எல்லாம் ஒரு விஷயத்தை வாசித்துடனே எவ்வளவு நாளைக்கு நாங்க மற்றவங்க இருந்த விஷயங்களை பார்க்கறது, சரி இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு சிறுவர் நூலை உருவாக்குவோம், சிறுவர்களுக்கான ஒரு இதழை வெளியிடுவோம், சிறுவர் இதழ். ஆகவே ஒரு சிறுவர் இதழை வெளியிடுற ஒரு நோக்கத்தோடு இப்ப என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. இப்ப நீங்களும் என்ன செய்யலாம், பிள்ளைகளை வீட்டுல இருப்பீங்க, வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு விடயம், அதாவது சிறுவர் சார்ந்த பத்திரிகை இருக்கும். அப்ப நிறைய பத்திரிகை, தினக்குரல், வீடகேசரி இல்லையா, தினகரன், இப்படி நிறைய என்ன இருக்கும், பத்திரிகைகள் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாங்கள் மேலே பார்த்தோம், தெரிந்து கொள்வோம், அதே போல பெரிய அறிஞர்கள், அதே போல பழமொழிகள், விடைகதைகள், அதே போல புதிர்கள், ஆக்கங்கள், இப்படி நிறைய கட்டுரைகள், பாடல்கள் எல்லாம் இருக்கும். இந்த விடயங்கள் என்ன செய்யலாம், இப்ப லீவு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு
குருவிடை தினசையெல்லாம் கட் பண்ணி அழகா ஊற்றலாம். அல்லது நீங்களாகவே ஒரு சிறுவர் இதழ்களை உருவாக்கலாம், உருவாக்கி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் தெளிவாக வாசித்து ஒவ்வொரு விடயங்களையும் தேடி தேடி, அதிகமாக எந்த ஒரு மாணவன் தேடலில் ஈடுபடுகின்றானோ அவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளைக்கும் அதிக விடயங்களை தேடி கட்டு விஷயங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுக்கு புதிய புதிய அறிவுகள் கிடைக்கும் இல்லையா. ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகரிக்கும், அதே போல வாசிப்பு தன்மை அதிகரிக்கும். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் புதிய விடயங்கள் தேடுங்க, புதிய விஷயங்களை வாசி சரிதானே. ஓகே பிள்ளைகளே, அப்போ இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம், இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்து பார்க்கலாம். அதே போல் அகராதி சொற்களை இவருக்கு தேடி பார்க்கலாம். அப்போ இதில் தரப்பட்டிருக்க சில அகராதி சொற்கள், தவம் என்பது காத்திருத்தல் அல்லது நோற்றல், அதாவது நோன்பு நோற்றல் தவம் இருத்தல் சொல்லலாம். அதே போல் நூல் என்பது உங்களுக்கு தெரியும், பணுவல் புத்தகம் இப்படி சொல்லலாம். அதே போல் இதழ் என்பது ஒரு பூவினுடைய மடல், இதழ் சரிதானே, ஒரு பூவினுடைய மடல்னு சொல்லலாம். அதே போல் ஒரு உங்களுக்கு தெரியும் பூக்கள்லாம் அதிகமாக இருக்கும், அந்த பூவின் சின்ன பகுதி சிறு பகுதியை சொல்லலாம். அதே போல் புதல்வர்னு சொன்னால் யார், மகனை குறிக்கும் புதல்வர். அதே போல் ஊர்வலம் என்பது சுற்றி வருதல் அல்லது பவனிகள் அல்லது உலாவல்கள் சொல்லலாம். சின்னம் என்பது முத்திரை சொல்லுவோம். இப்படி நிறைய அகராதி சொற்களை அவருக்கு தேடி படித்து கொள்வார். அதே போல் இதில் இருக்கக்கூடிய நிறைய பயிற்சிகள் இருக்குது இல்லையா, இழந்த கால வெளிமுட்டு சொற்கள் சார்ந்த விஷயங்கள். அதே போல் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு மாற்று விடயங்கள். அதே போல் அட்டவணை பூர்த்தி செய்தல், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயங்களாக தேடி பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரி மாணவர்களே, நகர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் விளங்க கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இதில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம், அந்த விஷயங்களுக்கான விடைகளை நீங்கள் வேணுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அதே போல் சிறுவர் பத்திரிகை ஒன்றை நீங்கள் உருவாக்குங்க ஃப்ரீயாக இருக்கும் பொழுது. சரிதானே, ஓகே. ஏனைய மாணவர்கள் எல்லோருக்கும் இதனை பகிர்ந்து கொண்டு நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் நேரங்களில் கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நல்லபடியாக கற்று முன்னேறி கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. மேலதிகமான சில வகுப்புகள் எதுவும் தேவை என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய இலக்கம் 0705531360. நன்றி, வணக்கம். சரி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம். பை பாய்.